வணக்கம் டிராவல்ஸ் பியர் வியூவர்ஸ். ஹாய் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஆர்எஸ் புரம்ல பிசா இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ஆப்போசிட் கெனடி தியேட்டர் இருந்துச்சு, ஃபஸ்ட் ஓல்டு இருந்துச்சு. ஸோ அந்த ரோட்குள்ளே வந்தீங்கன்னா ஃபோர்த் கார்னரில் ஒரு வந்து ஒரு சப்பாத்தி ஷாப் பார்த்தோம். பேர் பார்த்தீங்கன்னா வந்து மூன் லைட் சப்பாத்தி அப்படின்னு போட்டுருந்துச்சு. இங்கே என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சப்பாத்தி வந்து 5 ரூபீஸ் தான். வெளியே நம்ம ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சப்பாத்தி 12-15 அந்த மாதிரிலாம் போகுது. பட் இங்கே வந்து வெறும் சப்பாத்தி மட்டும், பிளெயின் சப்பாத்தி வந்து 5 ரூபீஸ் தான். ரொம்பவே பரவாயில்ல, பாசிபிள் ரேட் தான். அதை விட ஸ்பெஷலாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே எல்லாருமே, இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கிராஜுவேட் படித்தவங்க தான் வந்து, எல்லோரும் எம்பிஏ படிக்கிறாங்க, பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லோரும் அவங்க தான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. டோட்டலாக கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 3 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அதில் 1 ஆஃப் பிரான்ச்சஸ் தான் அது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, வாங்க பார்க்கலாம். டே மழை வருதுடா, கோயம்புத்தூரில் சம்மரில் மழை பெய்யுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஸோ ஜில்லு இருக்கும்போது நம்ம வந்து சூடாக சப்பாத்தி சாப்பிடுவோம் வாங்க. ஸோ நம்ம கூட வந்து என்னோட சீனியர் என்ன இருக்காரு, ஸோ அவருக்கு கேட்கலாம். நான் சொல்லுங்கண்ணா, உங்கள் பேர்னா? வணக்கம், என் பேர் வாசுதேவன். வணக்கம் டிராவல்ஸ் பியர் வியூவர்ஸ். என்னோட பேர் வாசுதேவன். அட்லி ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு. நம்ம ஹோட்டல் பற்றி நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஷாப் ஓப்பன் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 மந்த்ஸ் ஆக போகுது. ஆரஸ்புரம் பிரான்ச் ஓப்பன் பண்ணி 4 மந்த்ஸ் ஆச்சு. எங்களுக்கு ஆல்ரெடி 3 பிரான்ச்சஸ் இருக்குது கோயம்புத்தூரில். சைவபா கோல், அகெயின் கவுண்டம்பாளையம், ஆரஸ்புரம் 3rd பிரான்ச்சு. நாங்கள் இந்த பிரான்ச்சில் வந்து ஆக்சுவலி எல்லா பிரான்ச்லேயும் எங்களோட கான்செப்ட் என்னென்னா, எக்கனாமிக்காக ரீச் பண்ணுங்கிறத எங்களோட கான்செப்ட்டு. 5 ரூபீஸில் சப்பாத்தி நாங்கள் கொடுக்குறோம். ஆமாண்ணா, இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காஸ்ட்லி இருக்குது. கண்டிப்பாக 12-15 அந்த மாதிரி போயிடுது. கண்டிப்பாக நாங்கள் ஜஸ்ட் 5 ரூபீஸில் சப்பாத்தி கொடுக்குறோம். பிகாஸ் இது என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் கேட்கலாம் 5 ரூபீஸ் சப்பாத்தி கொடுக்குறீங்க என்ன ரீசன் சொல்லி. எக்கனாமிக்காக எல்லாத்துக்கும் ரீச் ஆகணுங்கிற ஒரே மேட்டர் தான், வேறு எதுவுமே இல்லை. ஃபுட்டு தான் எல்லாத்துக்குமே நல்ல கான்செப்ட், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வயிறு யாராவது சாப்பாடு போட்டவங்க ஒரு சாட்டிஸ்ஃபேஷன் தான் எல்லோரும் விரும்புவோம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அட் த சேம் டைம் நம்ம நம்மகிட்ட என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஷாப்பில் வந்து 5 ரூபீஸ் சப்பாத்தி, அந்த சப்பாத்திக்கு வந்து கிரேவிஸ் வந்து செப்பரேட்டாக வாங்கிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் கிரேவி வச்சுட்டு நம்ம சப்பாத்தி நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை வீட்டில் கிரேவி இருக்குது இங்கே சப்பாத்தி வேணால் வாங்கிட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கலாம். சப்பாத்திங்கன்னா கிரேவிஸ் என்னென்னா, ஸ்பெஷல் வெஜ் மசாலா இருக்குது, சென்னா மசாலா இருக்குது, தால் மசாலா இருக்குது, மஷ்ரூம் மசாலா இருக்குது, பன்னீர் மசாலா இருக்குது, கோபி மசாலா இருக்குது. நீங்கள் எது ஸ்பெஷலாக நீங்கள் எது சொல்லுவீங்க? ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம கிட்டே எல்லாமே ஸ்பெஷல் தான், ஓப்பனாக சொல்கிறேன். பிகாஸ் என்னென்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். லைக் நீங்கள் வெஜிடபிள் அப்படின்னா, வெஜ் மசாலா வந்து இட்ஸ் எக்கனாமிக் ப்ராடக்ட். நீங்கள் 10 ரூபா இருந்துச்சுன்னா வெஜ் மசாலா வாங்கிடலாம். ஒரு 5 சப்பாத்தி ஒரு 10 ரூபா மசாலா வாங்கினீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கு வயிறு ஃபுல்லாகிடும், அவ்வளோதான். ஒரு 25 ரூபாய்க்கு சப்பாத்தியும் 10 ரூபா கிரேவி வாங்குவீங்க, மொத்தம் 35 ரூபா செலவாகும், அவ்வளோதான். ஒரு எக்கனாமிக்காக 35 ரூபாயில் சாப்பிட்டுட்டு போயிடலாம். சாப்பிட்ட ஃபீல் இருக்கும், வித்தவுட் ஆயிலில், எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் வீட்டில் மட்டும் நாங்கள் போட்டு தரோம். ரோல் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து வெஜ் ரோல் இருக்குது, அப்புறம் மஷ்ரூம் ரோல் இருக்குது, அப்புறம் பன்னீர் ரோல் இருக்குது. இந்த மூணுமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்சர் ரோலும் இருக்குது. இந்த 3-4 வெரைட்டிஸ் மொத்தம் இருக்குது. அது இல்லாமல் ஷவர்மா ஐட்டம்ஸ்க்கு இருக்குது. ஷவர்மா பார்த்தீங்கன்னா எல்லா நான்வெஜ் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நான்வெஜ் ஷவர்மா கிடையாது, இது நாங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ நான்வெஜ் ஹோட்டலாக நீங்கள் பார்க்குறது எல்லாமே மைதாவில் போடுவாங்க, இது நாங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதில் என்ன இதுனா, இது உங்களுக்கு எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் வராது. ஒன்லி மயோனஸ் பட்டர் மட்டும் ஆட் பண்ணுறோம், வேறு எதுவும் இல்லை. ஆஸ் யூஷுவல் வெஜிடபிள்ஸ் வச்சு நான் நீட்டாக பண்ணித்தரோம். என்ன சாப்பிட்றீங்க பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் ரோல் தான் எனக்கு அண்ணன் கொடுத்துருந்தாரு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு, நல்லா காரமாக இருக்குது, அதுதான் விஷயம். அதுவும் வந்து இவங்க வந்து ஆயில் ஆட் பண்ணுறதில்ல சப்பாத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஆயில் ஆட் பண்ணுறதில்ல. சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா பெரிய சப்பாத்தி. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, கேபேஜ், கேரட்டு.
குக்கும்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. பார்த்தீங்களா டொப்பிலாம் கொடுத்துட்டு, ஐயோ. பட் நல்லது தான், நம்மளோட ஹேர் எதுவுமே வந்து குக் பண்ணும்போது எதுவுமே இதாகாது. ஸோ பார்த்தீங்கன்னா இது பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஆலு சப்பாத்தி, உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஆலுலாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நிறையா அந்த சாட் மசாலாலாம் போட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் யூஸ் பண்ணுறது இல்லை, அவங்க வெறும் ட்ரை சப்பாத்தி தான். ஸோ முடிஞ்சிருச்சு, போட்டுடலாம். அண்ணா சரி, எனக்காக வந்து ஆலு சப்பாத்தி விட்டு பன்னீர் பட்டர் மசாலா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆலு சப்பாத்தி நானே செஞ்சது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சாப்பிட்டு பார்க்குறேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் சாப்பிட வந்து நீங்கள் சாப்பிட முடியாது, வெறும் நீங்கள் பார்சல் மட்டும் தான் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா வெறும் பார்சல் பண்ணுறது மட்டும் தான் இந்த பேப்பரை. இது வந்து கேஷியர் டேபிள், இது நான் கொஞ்சம் சும்மா சாப்பிட்டுருக்குறேன். இந்த சண்டேஸ் வந்து இது மாதிரி சிக்கன் மசாலா அப்புறம் வந்து மட்டன் மசாலா இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா வந்து நீங்கள் சப்பாத்தி மட்டும் பிளெயின் சப்பாத்தி வாங்கிட்டு வீட்டில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் ஃபேமிலியோட. சண்டே உங்களுக்கு அவைலபிள் இருக்க கடை, ஸோ நீங்கள் எப்போனா வந்துக்கலாம். டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 to 11 வரைக்கும் உங்களுக்கு ஷாப் இருக்கும். ஸோ எப்போனா வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி சாப்பிட்டு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடபிள்ஸ் சவர்மா கொடுத்துருக்காங்க, 3 பீஸாக கட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒரு சவர்மாவை. சேம் சிக்கன் சவர்மா மாதிரி தான் இருக்குது, மயோனைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, கேபேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், சிக்கன் சவர்மா மாதிரியே தான் இருக்குது. பட் சப்பாத்தி ரோல் பண்ணியிருக்கேன். ஆமாம், வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மைதா மாவு யூஸ் பண்ணுவாங்க, இங்கே வந்து வீட்டில் யூஸ் பண்ணி சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ஒரு பெஸ்ட். நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னென்ன பண்ணுறது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய், டேக் கேர், பாய்.